என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள், குயிக்கா பண்ணக்கூடிய மஷ்ரூம் எக் பனியாரம் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, இதை சீக்கிரமா பண்ணிடலாம். அண்ட் இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஆல்ரெடி நான் இதை வீட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட இன்னைக்கு இன்னொரு வாட்டி ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்கே உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண போறோம். நான் வந்து ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சிருக்கேன் பவுலில். அதில் ஃபஸ்ட்டு என்ன சேர்த்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நான் ரெண்டு பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சிருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்கும். எக்கில் பச்சை மிளகாய் தான் ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டேன். இது கூட மஷ்ரூம் சேர்த்துக்கிறோம். மஷ்ரூம் மூணு பட்டன் மஷ்ரூம் எடுத்து நான் கட் பண்ணி உள்ளே சேர்க்குறேன். இது கூட உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம ரெண்டு முட்டைக்கான உப்பு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறோம். என்னதான் பச்சை மிளகாய் சேர்த்தாலும் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச், ஏன்னா மிளகாத்தூளோட டேஸ்ட் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது கூடயே பெப்பர் சேர்த்துக்கிறோம். வீட்லேயே நான் பொடி பண்ணி வச்ச பெப்பர், அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஒரு கால் ஸ்பூனுக்கு. நல்லா வந்து முட்டை, நம்ம போட்ட அந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாமே கலர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. எடுத்து நம்ம பணியாரக்கல்ல ஊற்றுற மாதிரி இருக்கணும் இல்லையா, ஒரு குளிக்கரண்டி, சின்னதாக ஒரு குளிக்கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபியை பற்றி சொல்லணும், நாங்கள் வந்து இதுக்கு மஷ்ரூம் ஆம்லெட்னே பேர் வச்சிட்டோம். ஏன்னா எப்போ எங்களுக்கு சாப்பிட்ணும்னு தோணாலும் மஷ்ரூம் ஆம்லெட் ஒன்று போட்டுக்கணுமா அப்படின்னு அவர் சொல்வார், வீட்டில் மஷ்ரூம் இருந்தால். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நாங்கள் பல வாட்டி பண்ணிட்டோம். சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாட்டி வீடியோ எடுத்து போட்டுடலாம், நீங்களும் வீட்டில் பண்ணி பார்ப்பீங்க, உங்கள் கிட்ஸுங்கள்லேருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பணியாரக்கல்ல நான் சூடு பண்ண போட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் பணியாரக்கல்ல. நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களை கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் அந்த பணியாரக்கல்லை சுற்றி எண்ணெயை விட்டு, எண்ணெய் விட்டதுக்கப்புறமா நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஒரு ஒரு குழியிலையும் ஜஸ்ட் அது கவர் ஆகிற அளவுக்கு விடுங்க. நல்லா அடியிலிருந்து எடுத்து விடுங்க, ஏன்னா அந்த முட்டையோட அந்த விஷயங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணதெல்லாம் போய் அப்படியே தங்கி இருக்கும். ஸோ அப்படி கலந்து எடுத்து விடுங்க. ஊற்றுனதுக்கு அப்புறமா மேலே திரும்பவும் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அப்படியே மூடி வச்சிருங்க. இப்போ வந்து கொஞ்சம் வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி முக்காவாசி வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க, அப்போதான் ஈஸியாக இருக்கும். நானே திருப்ப போறேன், இந்த மாதிரி வெந்திருக்குன்னு தெரியல. நான் ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன், நல்ல ஒரு சின்ன குட்டி ஸ்பூன். வாவ், நல்லா வெந்திருக்கு, குட். எனக்கு எங்கே ஒன்றிருமோன்னு பயமா இருந்துச்சு. பொறுமையா திருப்பிடுங்க, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம மஷ்ரூம் வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், பிடித்தம் வந்து கொஞ்சம் இதா இருக்கும், அதனால பாத்துக்கோங்க. அவ்வளவு திருப்பிடும்போது நமக்கு வந்து உடையாம பணியார விஷயத்திலேயே வேணும் இல்லையா. ஸோ பொறுமையா இப்படி எல்லா சைட்ஸும் எடுத்து விட்டுட்டு திருப்பணும். தட்ஸ் இட், உங்க பசங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுங்க, செமைய என்ஜாய் பண்ணுங்க. திருப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க மூடி போட்டு மூட வேணாம், அப்படியே ஓப்பன்லயே அதே அந்த ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சிருங்க. வெந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம பணியாரம் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் எக் பணியாரம் நல்லா வெந்திருக்கானு இப்ப ஓப்பனா இருந்தா செக் பண்ணி பாத்துக்கோங்க, ஏன்னா நமக்கு தரோவா வெந்திருக்கணும், அப்பதான் வந்து ஸ்மெல் இருக்காது. என் ஹஸ்பண்டுக்கு எல்லாம் தரோவா வெந்திருக்கணும், ஒரு பிஞ்ச் எக் வேகாம இருந்தா கூட தொடவே மாட்டாரு, திரும்பவும் போய் நல்லா அதை வெந்து கொண்டு வரணும்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ எடுத்துடலாம், அழகா வந்திருக்கு. எனக்கு ஒரு துணி கூட உடையாம எடுத்து நீங்க எதுல சர்வ் பண்ணுவீங்களோ அதுலயே வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய மஷ்ரூம் பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, உடனே போய் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காம ராதிமா கிச்சன்ல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பை, சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.